வீட்டில் ஒருவருக்கு அரசு வேலை திமுக தேர்தல் வாக்குறுதியாக தரப்போகிறது என ஒரு தகவல் சரி சிரிக்காமல் இதனை சற்று தீவிரமாக பார்க்கலாம் நமக்கு எழும் சில கேள்விகள் தமிழகத்தில் மூன்று கோடி குடும்பங்கள் இருந்தால் மூன்று கோடி பேருக்கு எப்படி வேலை தர முடியும் அதற்கு என்ன மாதிரியான திட்டங்கள் அவர்களிடம் இருக்கு அந்த மூன்று கோடி பேருக்கு அரசு சம்பளமாக குறைந்தது இருபதாயிரம் ரூபாய் போட்டால் மாதத்திற்கு அறுபதாயிரம் கோடி வருடத்திற்கு ஏழு புள்ளி இரண்டு லட்சம் கோடிகள் எங்கிருந்து பணம் வரும் இந்தியாவின் பட்ஜெட்டே முப்பது புள்ளி நாலு ரெண்டு ட்ரில்லியன் தானே சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த அரசு பதவிகளுக்கு தேர்வு வைத்து எடுப்பார்களா இல்லை நேரடியாக நியமனமானாதானா கொஞ்சம் குழப்பமாக இருக்கிறதா இதெல்லாம் ஏன் சொல்ல வேண்டியது இருக்கிறதென்றால் திமுக தேர்தல் வாக்குறுதியாக ஏற்கனவே இரண்டு ஏக்கர் தருவோம் என சொன்ன கட்சி தான் அதை நம்பி ஓட்டு போட்டு ஏமாந்ததை நினைவுபடுத்தத்தான் போன தேர்தலிலும் நகைக்கடன் வரை அத்தனை கடன்களையும் ரத்து செய்வோம் என சொன்னதை நம்பி ஓட்டு போட்டு ஏமாந்ததை நினைவுபடுத்தத்தான் வாய் புளித்ததோ மாங்காய் பொழித்ததோ என்று அவர்கள் பேசி ஓட்டு வாங்க முயற்சிப்பார்கள் மதல் மேல் பூனை போல் இல்லாமல் மக்கள் தெளிவாக இருக்கவே இந்த விவரங்கள்